மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். கட்டண உயர்வை கண்டித்து திருச்சி அருகே கல்லணை பகுதியில் அரசு பேருந்துகள் சிறைபிடிப்பு. பட்டுக்கோட்டை தஞ்சை சாலையில் பொதுமக்கள் மறியல், பேருந்து கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரிக்கை. ஜெயலலிதா மறைந்த செய்தி டிசம்பர் 4 தெரியும் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தகவல். குடியரசு நாள் விழாவையொட்டி சென்னை கடற்கரை சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. விவேகானந்தரின் 155வது பிறந்தநாளையொட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பள்ளி மாணவர்கள் ஊர்வலம். நாமக்கல் அருகே செட்டிரெட்டிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு, 400க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. சிவகங்கையில் கருணாஸ் தலைமையில் நடைபெற இருந்த மஞ்சு விரட்டு போட்டிக்கு அனுமதி மறுப்பு. குடியரசு நாள் விழாவையொட்டி சென்னை வானூர்தி நிலையத்திற்கு 7 பாதுகாப்பு. முதுமலையில் கடும் வறட்சி காரணமாக நீர்த்தேக்க தொட்டிகள் அமைத்து விலங்குகளுக்கு குடிநீர் விநியோகம். ஒசூர் அருகே சலவை கற்கள் விற்பனை நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் பொருட்கள் நாசம். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.